எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா, குர்பானி கறியில் உப்பு கண்டை தாங்க நம்ம போட போகிறோம். குர்பானி கறியை வந்து நம்ம 1 கிலோ கிட்ட எடுத்து எலும்பெல்லாம் கழிச்சிட்டு வெறும் இந்த மாதிரி வெறும் சத பீஸாக எடுத்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். குர்பானி கறியை வந்து நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மசாலா போட்டு காய வைங்க, அப்படியே காய வைக்காதீங்க கழுவாமல். அதுக்காக நம்ம சமைக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக, அதனால் கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் மசாலா போடுங்க, கழுவாமல் எப்போவுமே போடாதீங்க. அதுபோல் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நீங்கள் போடாதீங்க, வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நீங்கள் காய வைங்க. ஏன்னா நம்ம வெயிலில் காய வச்சுக்க எடுக்கும் பொழுது நிறைய தூசிலாம் அந்த உப்பு கண்டத்தில் படிஞ்சிரும். நம்ம சமைக்கும் பொழுது அதை நம்ம சுடுதுணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தான் நம்ம சமைப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த போட்ட மசாலாவும் வேஸ்ட் ஆயிரும், தூசியும் ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வெயிலில் காய போடும் பொழுது. அதனால் நம்ம வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம அந்த உப்பு கண்டத்தை நம்ம காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க, நான் அதுக்கு வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு வந்து 1 ஸ்பூன் அது போட சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா நம்ம எப்படி பிரட்டிடுவோம். இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து கோன் யூஸில் நம்ம கோர்த்து வெயிலில் காய வச்சிடலாம். ஏன்னா அந்த உப்பு இது கொஞ்சம் நல்லா பிடிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நீங்கள் உப்பு கண்டத்துக்கு வந்து மட்டனில் தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை, பீஃப்லேயும் நீங்கள் செய்யலாம். உங்கள்கிட்ட பீஃப் இருந்தால் நீங்கள் பீஃப்லேயே செய்யலாம். நான் மட்டனில் செஞ்சுருக்கேன். இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது போல் கோன் யூஸில் இது போல் நூல் கோர்த்துக்குங்க. நூல் கோர்த்தாலும் சரி, இல்லை மெலிசாக துணி கோர்த்தாலும், காட்டன் துணி கோர்த்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வந்து சணல் இருந்தாலும் சரி. சணல்னால் வந்து கறி காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த கறிக்குள்ளே அந்த சணல் ஒட்டிக்கிட்டு வரும், அதனால் சணலில் கொறுக்காதீங்க. இது போல் ஒரு நூலில் வெள்ளை நூலில் கோர்த்துக்குங்க, நல்லா திக்கான டொய் நூலில் கோர்த்துக்குங்க. இப்படி நம்ம இது போல் மட்டனை நம்ம நல்லா கோணு ஊசியில் நல்லா கோர்த்து நல்லா கலக்க கலக்க கோர்த்து நல்லா வெயிலில் காய வைக்கணும் நம்ம. நல்ல வெயிலில் காஞ்சி சுக்காவாக ஆகிற வரைக்கும் நம்ம காய வைக்கணும். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, நம்ம இத்தனை நாள் தான் நம்ம டைம் சொல்ல முடியாது. ஏன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் மழையும் கிளையமாக இருக்குது. மழை பெஞ்சால் உள்ளே கெடுத்து காற்றாட ஃபேனு கீழே கொஞ்சம் தொங்க விட்ருங்க. நல்லா ஒரு கறிக்கும் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஒரு கறிக்கும் இந்தளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து கறி காயும் பொழுது நல்லா காயும். நம்ம கிட்ட கோர்த்துட்டோம்னா புழு வச்சிடும், நமக்கே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் கிட்ட கோர்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் புழு இந்த கேப்பில் வந்து புழு வச்சிடும், அது வந்து நமக்கே தெரியாது. நம்ம காய்ச்சிட்டு எடுக்கும் பொழுது இப்படி நீங்கள் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் புழு இருக்கும். அதனால நல்லா இந்த மாதிரி நல்லா அலக்கலக்காக இந்த மாதிரி கோர்த்து வைங்க. இந்த மாதிரி அலக்கலக்காக கோர்த்து வைக்கும்போது பூச்சி புழுவெல்லாம் வைக்காது. இந்த மாதிரி எப்போவுமே கிட்டக்க கோர்க்காதீங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் கோர்த்துட்டு இது போல் நம்ம இந்த கோன் யூஸில் நம்ம கோர்த்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம 4-5 நாள் 6 நாள் கூட ஆகலாம். கிளைமேட்டை பொறுத்தது தான் காய வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் கோர்த்துக்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லா கறியும் நல்லா நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது போல் நம்ம அளக்கலக்காக இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு கறிக்கு நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து காய வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து பூச்சி புழுவெல்லாம் வைக்காமல் நல்லா காஞ்சி எடுக்க முடியும். நம்ம வெயிலில் காய வச்சுட்டு நான் காட்டுறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். நான் பால்கனியில் இது போல் தான் தனித்தனியாக அப்படி அலக்கலக்காக எவ்வளோ தூர தூரமாக இருக்குது பாருங்கள். கேப் விட்டு இது போல் தான் காய வைக்கணும், அப்போ தான் நல்லா குயிக்காக காயும். நான் பால்கனியில் தான் கட்டி காய வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு காய்ட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். வாங்க, நம்ம குர்பானி கறியை வந்து நம்ம உப்பு கண்டம் போடுறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் நம்ம போட்டு வெயிலில் காய வச்சுருந்தோம் இல்லையா. 4 நாள் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சுக்காவாக எவ்வளோ அழகாக காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். சவுண்டு வருதா, நல்லா கல் மாதிரி டங் டங்னு சவுண்டு வருதா, நல்லா கல் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியில் வைக்க வேணாம், ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வருஷானாலும் கெட்டு போகாது. நம்ம அவசரத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செம்மையாக இருக்கும். நாங்கள் இதை பண்ணப்போ நம்ம கலட்டி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உப்பு கண்டம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நான் வந்து ஹஜ்ஜி பெருநாளைக்கு குர்பானி கடாயிலேருந்து நான் வந்து உப்பு கண்டம் போட்டேன்.
அது வீடியோவும் நான் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நான் போடலை. ஏன்னா நான் உப்பு கண்டை காய வச்சதுக்கப்புறம் நான் அதை எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கிலோ மட்டன் கிட்ட தான் நான் வந்து உப்பு கண்டை போட்டிருந்தேன். அப்போ வீட்டுக்கு வந்த சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு நான் வந்து அப்படியே அந்த கயிறோடையே ஒரு முக்கால்வாசியை நான் கொடுத்து விட்டுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு கண்டம் தான் மிஞ்சி இருந்தது. அதை வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வெளியே தான் வச்சுருந்தேன். நான் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கவே இல்லை. இப்போ இந்த பெருனா வந்தோன்னு தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, நம்ம உப்பு கொண்டை போட்டு வச்சுருந்தோமே, கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல லைட் நம்ம நோம்பு வைக்கிறோம் இல்லையா, நம்ம சரி சகர் காண்டி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அருமையாக பாருங்கள். நமக்கு இப்போ போட்ட உப்பு கண்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அருமையாக, டேஸ்டியாக, வாசனையாக, கொஞ்சம் கூட அந்த வாசனை குறையாமல், எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த உப்பு கண்டை நான் பண்ணுறதுக்கு வந்து நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, எப்போவுமே நான் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் போடுவோம். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு மசாலாலாம் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. அப்படி போடும்போது என்னாவும் மாவு மாவாக கொட்ட ஆரம்பிச்சிடும், அந்த மட்டன்லேருந்து மாவு மாவாக கொட்ட ஆரம்பிச்சிடும், பூச்சிகள் கூட வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உப்பு கண்டை போட்டு வச்சிங்கன்னா வருட கணக்கில் நமக்கு வந்து அப்படியே இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, வெளியில் தான் இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு இது போல் உப்பு கண்டை போடுறதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.